எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருக்கீங்கல்ல, ஏன்னு என்னங்க சேஃபாக இருக்கியா இல்லையா இந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருங்க. ஏன்னா லீவ் வித் கொரோனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசிக்கு எல்லா நாடுகளுமே திரும்பும். பல நாடுகள் அதுக்கான சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனல் எப்படி இருக்குது, அதை உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா நம்ம இந்த வருஷம் டார்கெட் அப்படிங்கிறது 300,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லியிருந்தோம். 210,000 வரை வந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்ப்பா. ரொம்ப செய்திகள் எல்லாமே நல்ல செய்திகள் தான். எந்த தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம எடுப்பது கிடையாது. எந்த விதமான தேவையில்லாத விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் செய்திகளாக இருக்கிறனால ரொம்ப ராவாக இருக்கா, இல்லை உங்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்கா, இதில் ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை சேர்க்கணுமா இப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த கருத்துக்களையும் போட்டுட்டு நண்பர்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகேனுடைய புதிய பாலிசி தான். யூகே அப்படி என்னடா பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுடன் வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு தெரியாதா ராசா, இதை தான் நாங்கள் முதலே சொல்லிட்டோமே. நம்ம என்ன எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மக்களுக்குமே தெரியும், நார்மலாக எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இந்த கொரோனா வந்துருச்சுப்பா, இந்த இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லும்போதே, ஏய் அது வந்துக்கிட்டே தான் ஆயிருக்கு, என்ன அதுக்கு எப்போது லீவ் வேணும்னா எலெக்ஷன் வரணும், எலெக்ஷன் வந்துச்சுன்னா லீவ் கொடுத்துருவாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச போது அடுத்ததாக சொல்லுவாங்க ஸ்ட்ரெல்த் ஒமிக்ரான் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கொரோனாவை நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக தள்ளி வைக்க முடியாது, அது கூட நம்ம வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ யூகேலையும் அதே மாதிரி நிறைய பிளான்லாம் போட்டிருக்காங்க. பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு சொல்கிறதும், 6 rules, 9 rules அப்படிங்கிற பிளான்லாம் போட்டு அதை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ் பட்சத்தில் பார்த்துலாம். பட் இப்போதைக்கு யூகேல இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு, இனி கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ரொம்ப சிவியராக உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, உங்களால் சுவாசிக்க முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தேடி போனால் போதும். மைல்டு சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னாலாம் நீங்கள் வீட்டிலே இருந்து ஐசோலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. அதே மாதிரி மாஸ்க்கு அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கலாம். ஆனால் சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாட்டி இந்த வேக்சின் போட்டால் தான் இங்கே போகணும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இனி கொரோனா அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்க போகிறது அப்படிங்கிறத யூகே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இப்படி அறிவிக்கிறதுனால பல பிரச்சனைகளும் யூகே அரசாங்கத்துக்கு வரும். எதிர்காலத்தில் இன்னொரு கொரோனா வேரியண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது என்ன செய்யும், எப்போ இப்படிலாம் வந்துருச்சு, யூகே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி யூகே மேலே குத்தம் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் யூகே இப்படி செய்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, மக்கள் செத்து மடிகிறார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படும். இல்லை யூகே செய்கிறதுலாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் பில்கேட்ஸ் அவர்கள்லாம் சொன்னதுபடி பார்க்க போனால் கண்டிப்பாக அடுத்த ஒரு பேண்டமிக் இருக்குது, சீக்கிரமாகவே இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. வந்துருமா இருக்கும். அடுத்த செய்தி ரஷ்யா உக்ரைன் செய்தி தான். இந்த ரஷ்யா உக்ரைன் செய்தியில் இப்போ ஜோ பைடன் அவர்களும் புட்டின் அவர்களும் சந்தித்து கொள்ள போகிறார், பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது வைரலாக ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம். அது இல்லை, மேக்ரோன் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கிட்டாங்க, அவங்க சீஸ் ஃபயருக்கு கொஞ்சமாக ஒத்துழைக்கிறார்கள், கண்டிப்பாக ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம முதலே பார்த்தோம், 23rd அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி நிச்சயமாக ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரை பார்த்து சந்தித்து பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் 23rd பிறகு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ 20rd முடிஞ்சு 21-22 இன்னும் 2 இருக்கிறது. இந்த 2 பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 23 அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் அந்த பக்கமாக, ஹேய் நான் புட்டின் அவர்களை பார்க்க போகிறேன், 23, 24, 25 இந்த தேதிகளில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, மக்களிடம் கொஞ்சமாக தங்கம்லாம் இருந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு கடன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. வேறு வழி இல்லை, அவங்களுடைய பொருளாதாரம் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருப்பதால் மக்கள் சேமித்து வைத்திருக்கும் தங்கத்தை வைத்து அதை ஒரு முதலீடாக பார்த்து அதிலிருந்து பணம் கிடைத்து விடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருவதாகவும், சீக்கிரமாக இம்ரான்கான் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டம் பாகிஸ்தானில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய மதகுருமார்கள் இம்ரான்கானை நேரடியாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது சுழன்று கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி சீனாவை பற்றி தான். விண்டர் ஒலிம்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுனால, ஆனால் அப்படி முடித்தது பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அப்படின்னு நமக்கு தெரியும். மேற்குலக நாடுகள் விண்டர் ஒலிம்பிக்ஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது, சில நாடுகளை நீ கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா நிர்பந்தித்தது இப்படின்னு சொல்லி விண்டர் ஒலிம்பிக்ஸை சுற்றி பலவிதமான சர்ச்சைகள் இருக்குது. பட் இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ் வழியாக சீனா சக்ஸஸ் ஆயிருச்சு. மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு நாட்டால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சீனா செய்து காண்பித்து விட்டதாக சில நபர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய சக்சஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சீக்கிரமாக நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அமெரிக்கா இதுக்கு பின்னாடி அவ்வளோ சீக்கிரமாக சீனா விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய 2 முக்கியமான நிறுவனம், ஒன்று அப்படிங்கிற ரேத்தவன் அப்படிங்கிற அந்த நிறுவனமும், அதே மாதிரி லாக்ஹீட் மார்ட்டின் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திற்கும்
பெரிய ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள் சீனா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு நிறுவனங்களும் தைவான் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கப்பா, இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதனால் நாங்கள் பொருளாதார தடையை போடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இரண்டும் மிக முக்கியமான நிறுவனம், அந்த நிறுவனத்தின் மீதே கை வைத்திருப்பதால் சீக்கிரமாக சீனாவுக்கான பதிலடிகளை அமெரிக்கா கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. பால்கன்ஸ் நாடுகளுக்கு இப்போ ரஷ்யா அவங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப வைரலாக பரவிட்டிருக்கு. இப்போ ஏன்ப்பா பால்கன்ஸ் நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதே நேரத்தில் உக்ரைனுடைய ராணுவம் கொஞ்சம் ரஷ்யாவுக்குள் புகுந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அடிபடுகிறது. ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனுடைய ராணுவம் புகுந்தது அப்படிங்கிறது உக்ரைன் டோட்டலாக மறுத்துருக்காங்க. நாங்கள் எப்படி உள்ளக்க போக முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ரஷ்யாவினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன்லேருந்து வந்த சில குண்டுகள் ரஷ்யாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பார்டர் போஸ்ட் எல்லாமே தாக்கி அழித்து விட்டது. நிச்சயமாக இது வந்து உக்ரைனுடைய வேலை தான், அவங்க போற தொடங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் இங்கே அமைதி பேச்சுவார்த்தை நிகழுமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பு. நிகழ வேண்டும் அப்படிங்கிறதும் பல நபர்களுடைய எதிர்பார்ப்பு. நிகழவே கூடாது அப்படிங்கிறதுல இரண்டு நாடுகள் முனைப்பாக இருக்காங்க, யூகே மற்றும் யுஎஸ். யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த இரண்டு நாடுகள் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கே யுத்தம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செய்தி ஊடகத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் இப்படி மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக அமெரிக்காவும் எகிப்தும் சேர்ந்து COP27 ஜாயிண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் வழியாக COP27 எப்படியே நம்ம ஓவர் கம் பண்ணலாம், சீக்கிரமாக இதே மாதிரியான ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது பல நாடுகளிடையே அமெரிக்கா ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் இஸ்ரேல்னு சொல்லும்போதே ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்களே அப்படிங்கிறது தான். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அப்படிங்கிறது ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக ப்ரோக்ரஸிவ் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரமாக ஒரு கையெழுத்தானாலும் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் பொருளாதார தடையை கொஞ்சம் நீக்கி விடுங்கள், நல்லபடியாக போயிட்டுருக்கப்போ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈரானுடைய அணு ஆயுத ஒப்பந்தத்தை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கிறோம், எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்கிறோம், யாரும் எங்களுக்கு தேவையில்லை. அமெரிக்கா மேலே காண்டாய் இஸ்ரேல் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு, எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்களே இட்செல்ஃப் நாங்களே எங்களை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி கடல் பரப்பிலிருந்து இந்த மாதிரி பாதுகாப்பு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துருக்காங்க. பொதுவாக அவங்களுடைய அயன்டோம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நிலப்பரப்பிலிருந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கும். இப்போ அவங்க சோதித்து பார்த்துருப்பது கடல் பரப்பிலிருந்து இல்லாட்டி கப்பல்களிலிருந்து இந்த மாதிரியான ஏவுகணைகள் வரக்கூடிய ஏவுகணைகளை இல்லாட்டி விமானங்களை தாக்கி அழிப்பதற்கான வல்லமே நாங்கள் சோதித்து பார்த்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததா ட்ரம்ப் அவர்கள் தான். ரொம்ப நாளாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றிய செய்தி தமிழ் இதில் வரவே இல்லைல்ல. அவரும் பெருசாக எதுவுமே செய்யலை, ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கார், ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவை லான்ச் பண்ணியிருக்கார். அதை கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அவருடைய சோஷியல் மீடியா ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பல விதமான டெஸ்டிங்லேயே பல விதமான ஃபேக் அக்கௌண்ட்லாம் வந்தது அப்படிங்கிறதும் வேறொரு நெகட்டிவ் மார்க்காக நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அது எப்படின்னா, ஆப் ஸ்டோரில் மட்டும் வந்திருக்கு, பட் லிமிட்டெட் தான், கொஞ்சம் நபர்களால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும், சீக்கிரமாக ப்ளே ஸ்டோர்லேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரூத் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது அமெரிக்காவே உற்று நோக்கி வருகிறது. ஏன்னா அடுத்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்போ நான் ஒரு வேட்பாளர் தான், என்னை விட்டுட்டு அடுத்த வேட்பாளர்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஸோ அந்த ஒரு தேர்தலில் இந்த ட்ரூத் அப்படிங்கிற சோஷியல் மீடியா பெரிய அளவு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பெரிய ஒரு இம்பாக்டை அமெரிக்காவினுடைய தேர்தலில் ஏற்படுத்தி இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் ஏன் அடுத்த அப்ளிகேஷன் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது, அது நம்முடைய அப்ளிகேஷனாக இருந்தா, நம்முடைய சோஷியல் மீடியாவாக இருந்தா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷனே இவர் என்ன செஞ்சிட்டார், வெளியில் விட்டுருக்காரு. அடுத்ததா பிரான்சினுடைய புதுவிதமான ஒரு சட்டம் தான், நாய்ஸ் ஃப்ரம் ஹெல். நாய்ஸ் ஃப்ரம் ஹெல்னா தேவையில்லாத வாகனம். இப்போ நம்ம ஊர்லலாம் எடுத்திங்கன்னா நிறைய பைக்கு ட்ரு ட்ரு ட்ருன்னு பயங்கர சவுண்டாக இருக்கும். அதே மாதிரி கார்லலாம் ஹார்ன் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடிய இடங்கள் என்ன, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக சென்சார்ஸ் அப்படிங்கிறத நிறைய சாலைகளில் வைத்திருப்பதாகும். இதன் வழி அந்த காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறதை குறைத்து அதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினுடைய அப்டேட் தான். இந்த அப்டேட் அப்படிங்கிறது இப்போதைக்கு பெரிய பதட்டம் அப்படிங்கிறது இல்லை, பட் போர் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி யூகே போன்ற நாடுகள் சொன்னாலும் நாங்கள் இன்னும் போரை தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சமாதான உடன்படிக்கை அப்படிங்கிறது இல்லாட்டி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் இடையே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜோ பைடன் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசும் அந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் கடைசி பேச்சுவார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.